ஹாய் பீபா, வெல்கம் டு புரா ஃப்ரெண்ட்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. சரி, ஒரு ரைட்டு இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்ப்போம்னா, நம்மளோட கூப்பிடுற பார்த்தா பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு ரெண்டு அப்டேட் பார்த்துருமா, இன்னைக்கு கூண்ட ஃபுல்லாத்தையும் அப்படியே தரவா டீட்டெயிலாக பார்த்துருவோம். அப்புறம் ஒரு சில ஃபன்னெல்லாம் இருக்குதுப்பா, என்னென்ன ஃபன்னு. அப்புறம் நம்ம கோழி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு, அது பெரிய சேவலாக வளர்ந்துருச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போங்களா. சரி, ஒரு ரைட்டு வீடியோ பார்க்குறதுக்குமே இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்னால் டாக்கு டாக்குன்னு வரும். சரி, ஓகே வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், வழக்கம் போல் சொல்கிறது தான், புறாங்களை ஃபஸ்ட்டு திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அலைய வச்சுருங்க. அதாவது அலைய வைக்கிறதுனா சும்மா அப்படியே திறந்து விட்டுறப்பா, அது பாட்டுக்கு போயிட்டு அங்கங்கே ஏதாச்சும் இந்த கல் கில்லு கிடக்கிறதுனா பொறுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டு வரும். அந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வரும். அப்படி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி கலக்கிடுங்க. அந்த மரந்தம் ஒன்று ஹெல்த்தி டானிக் ஒன்று சொன்னேன் பார்த்திங்களா, அதை அப்படியே கலக்கி வச்சுருங்கப்பா. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலக்கி வைக்கல, ஏன்னா ஒரு தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் கிட்ட த்ரீ டேஸில் டூ டேஸாக கலக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டே ரெஸ்ட் விட்டுருவாங்களா, டெய்லி வேணால் கலக்கி வச்சுட்டு கூடாதுப்பா. அதே போல தான் மஞ்சளும் வைக்கலாம். இந்த ஹெல்த்தி டானிக் தீந்து போச்சு, என்னால் வாங்க முடில அப்படிங்கிறவங்க, ஏன்னா அது பார்த்திங்கன்னா 150 ரூபா காஸ்ட் வரும்ப்பா. ஸோ அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லை ப்ரோ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் பட்டில் தான் வச்சு வளர்த்துட்ருப்பீங்க, என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மஞ்சத்தூள் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சத்தூளை வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கலக்கி வைங்கப்பா. அப்படி பார்த்தா 4 வாரத்துக்கு 2 டைம் ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு 2 டைம் இல்லை 3 டைம் கலக்கி வைங்க. அந்தந்த கால இடைவெளி விட்டு கலக்கி வைங்க. தொடர்ந்துனா வச்சிங்க அப்படின்னா புறாங்களுக்கு கரு உண்டாகிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும்ப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தொடர்ந்து நான் வைக்கக்கூடாதுங்களா. சரி, ஒரு ரைட்டை பற்றி கூப்பு அப்டேட்டில் போயிருவோமா. ஃபஸ்ட்டு எடுத்தபடியே நம்ம செல்லக்குட்டி சாப்பாப்போம்ப்பா. இங்கே பாருங்கள், இது சூப்பராக பறக்குதுப்பா. இதில் எடுத்துகிட்டு போய் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பறக்குதான், கேரண்டியான சிக்குப்பா இது. ஸோ இது பார்த்திங்கன்னா தவுடால் சிக்குப்பா, வால் மட்டும் கருப்பாக வரும். இது எல்லா சைடுமே இந்த கழுத்துலலாம் பற்றி திப்பி திப்பியாக கருப்பு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே ஒயிட்டாக மாறிடும். அம்மா போட்டிருக்குப்பா, அதாவது அம்மாங்கிறது அந்த இது இருக்குது பார்த்திங்களா, கொசு. கொசு வந்துட்டு மூஞ்சில் ஒரு 2-3 இடத்துல கடிச்சு வச்சிருச்சு, அது பார்த்திங்கன்னா அப்படியே உப்பிக்கிச்சுப்பா. அதனால் பேஸ்ட் வச்சு விட்ருக்கேன், கொஞ்சம் நாளில் விழுந்துடும். அந்த சிக்கை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றியே ஆகணும். சிறுவாய் விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட்னா ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோக்கா அப்டேட் செய்தோம். அந்த சைடு கூண்டில் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக எம்டி தான், பட்டாங்களை தான் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு சில இது பெரிய புறாங்களாம் அப்போ தான் முட்டைக்கு வந்து துரத்திட்டுருங்க பார்ப்போம். ஏன்னா அந்த கூண்டு உள்ளே தள்ளி இருக்கனால நம்மளால் வந்துட்டு புறா வந்துட்டு எல்லாம் ரெக்க விட்டு புறாங்களாக இருக்குப்பா. புதுசாக எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் போக மாட்டேங்குதுங்க, பயப்படுதுங்க. புறா எப்போ தானாக பார்த்தீங்கன்னா அதோட கூட்டுக்கு போகுதோ, அதோட அற எதுன்னு கண்டுபிடிச்சி போகுதோ, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை சுற்றி வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் அது பார்த்திங்கன்னா முட்டை வைக்க ஆரம்பிக்கப்பா. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு போகிறத வச்சு நம்ம கணிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். அதாவது அதுக்கு பிடிச்ச மாதிரி இடம் இருக்குது முட்டை வைக்க போகுதுரா அப்படின்னு சொல்லி கணிக்கலாம் முன்னாடியே. ஸோ அப்படி இல்லாத காரணத்தினால நிறைய புறாங்க முட்டை வைக்காமையே சுற்றிட்டு இருக்குதுங்க. ஸோ அது ஃபால்ட்டு கிடையாதுப்பா. சில புறாங்கலாம் முட்டை இந்த மாதிரி வைக்காத காரணம் பார்த்திங்கன்னா இடம் வந்துட்டு பிரச்சனையாக இருக்கனால தான், இடம் வந்துட்டு சரியில்லாமல் இருக்கும், அது பிடிக்காத இடமா இருக்கனால கொஞ்சம் பயந்தனால அதை வந்துட்டு முட்டை வைக்கிறது கொஞ்சம் சங்கடப்படுதுங்க. சரி, ரைட்டு, அந்த கூண்டை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இழுத்து வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ புறாங்களுக்கெல்லாம் செட் ஆயிரும். ஆனால் அந்த கூண்டை இழுத்துறது தான்ப்போ ஒரு சட்ட சிக்கலே இருக்குது. அந்த கூண்டை இழுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா பாகுபலியில் நினச்ச பிரபாஸ் தான் கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா அவ்வளோ வீட்டில் டன் கணக்கில் இருக்கும்ப்பா. அதெல்லாம் பிடிச்சி சாதாரணமாக இழுக்க முடியாது, அவ்வளோ பெருசுக்கு அடிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் அந்த இத்துப்பான ஆசாரி. சரி, ரைட்டு, ஆசாரியை திட்டுறதை விட்டு நம்ம இங்கே கூண்டுக்கு வந்துடுவோம். அதை பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி பார்த்து பார்த்தீங்கன்னா தவுடால் சிக்குப்பா, அந்த பிளாக்ல ஒரு லகான் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த லகான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்டைல் சிக்கு ஒன்று இதில் மொஸ்கியில் பார்த்துருப்பீங்க, அதோட அண்ணன் தான் பார்த்து. இது ரெண்டும் ஒரே குஞ்சு தான், நான் வந்துட்டு இதில் இறவு ஊட்ட மாட்டேங்குதுன்ட்டு அதில் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன். சரி, ரைட்டு, அடுத்து இந்த புறா பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கர்ணப்புறா சிக்குப்பா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டலை வாங்கி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சுண்டலை பார்த்திங்கன்னா ஊட்டி ஒன்று, இந்த எல்லா சிக்குக்குமே இந்தமாரி சுண்டலை ஊட்டி விட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் திடமாக வந்தால் தான் நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், ஜாக்கில் இந்த இறக்க அல்லலாம் நம்ம இங்கே நம்ம ஊரில் பறந்துச்சு அப்படின்னா ஜாக்கில் எல்லாமே நம்ம புறாவாக தான் இருக்கும், ஏன்னா ஜாக்கில் இந்த இறக்க ஒரு 4-5 புறா வச்சுருக்கேன். 2 ஜாக் தீ நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், 2 ஜாக் இது ரெண்டும் வந்துடும். ஸோ இதுங்களை கொஞ்சம் ஓட்டுறதுக்கு 4 ஆகும், பரவாயில்ல, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்துருங்க, அதனால் பிரச்சனை இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டலாம். அடுத்து இதில் வந்து ஒரு கேர்வா குஞ்சு, அதாவது சாரி கேர்வான்ற பாருங்க, தாம்பரால் குஞ்சு ஒன்று வந்துச்சுப்பா. தாம்பரால்ங்கிற கலரை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, அது எந்த மாதிரி கலரில் இருக்கும் எப்படி அப்படின்ட்டு நான் அதை சிவப்புன்னு தான் சொல்லி பழகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் வந்துட்டு தாம்பரால்னு சொல்லுங்கள் நீங்கள், எங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் புரியும் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாலும், சரி தாமராலா ரைட்ரா வர்றா உனக்கு இந்த கலரா வச்சுக்க நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓய் ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிஸ்க்கு வந்துடலாம். தலைவன் யாருன்னு தெரியுதாப்பா உங்களுக்குலாம், அதாவது நிறைய பேர் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இல்லை, இந்த கோழி குஞ்சு ஐயோ இந்த சேவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது குட்டியாக, ஐயோ சின்ன வயசில் குட்டியாக தான் இருக்குமா, அதாவது காக்கா பார்த்தீங்கன்னா குட்டியாக தூக்கிட்டு வந்து போட்டுச்சுப்பா. நான் அப்போதைக்கு கலர் கோழி குஞ்சு ஒரு 4 வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். அந்த இங்கே நடந்துட்டுருக்கும் பாருங்க, கொஞ்சம் கால் கொஞ்சம் நொண்டி நொண்டி அந்த போந்தா கோழிங்கள்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன்னா, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. தலைவன் பார்த்தீங்கன்னா அதான் அது பெருஞ்சாதி கோழினே தெரியாமல் வளர்த்துக்கிட்டு
வந்தோம் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு. அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா பெருசாக பெருசாக அது பெருஞ்சாதிக்குள்ளே தெரிய வந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு பருவத்துக்கு வந்தவொட்டி காலை கட்டலான்னு பார்த்தா நான் வீட்டில் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் வீட்டில் அப்படியே திறந்து விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா தான்ப்பா சண்டை போட்டு சூப்பராக இருந்துச்சுப்பா. அப்புறம் அது நம்ம புறா குண்டுக்கு மேலே ஒரு ஆப்பிள் பெட்டி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அது மேலே கீழே இருந்து ஹைட்டு தாவி தாவி ஏறி உட்காந்து அதிலே அடைய பழகிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து குதிச்சு குதிச்சு ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஆணி காலாக விழுந்து ஒரு காலை அப்படியே விஸ்கி விஸ்கி தான்ப்பா நடக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி சண்டைக்கும் அதை பயன்படுத்த முடியாமல் ப்ரீடிங் கண்டிப்பதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஏறுறதுக்கு நிறையா கொடுத்தோம்னா உடம்பு கண்டிப்பாக ஏறும். ஸோ இன்னமேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்கான அப்படியே விட்டாச்சு. எங்கள் வீட்டில் அடித்து சாப்பிடலாம் அப்படின்னாங்க. வேணாம் வேணாம் காக்கா தூக்கிட்டு வந்த குஞ்சு, இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே சாவர வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு நல்ல லைனேஜ்னு மட்டும் தெரியுது பார்க்கும் போது. ஸோ யாரோட குஞ்சு எப்படி வந்துச்சு அப்படிலாம் தெரியாது. காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு, அது எங்கள் டோர்ந்து தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. அதை பாவம் பார்த்து கரணம் பார்த்து இவ்வளோ பெருசு வளர்த்து வச்சிருக்கிறேன். சரி ஓய் ரைட்டு, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்னா சொல்லணுமோ சொல்லி முடிச்சாச்சுப்பா. நல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்க நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டு போவோம்ப்பா. புண்ணியமாக போவோம் உங்களுக்கு. சரி ஓய் ரைட்டு, அடுத்த வீடியோ சந்திப்போமா. பாய். அப்புறம் நன்றி வணக்கம்.